வணக்கமேகலே. இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மனநலம் பாதித்தவர்களை குணமாக்கும் சக்தி படைத்ததாக சொல்லப்படும் தர்கா. மதீனா மண்ணு, இது மண்ணு முன்னாதான் விமோ ஆகும். அது வேலை பேய் பேசும், பேய் முட்டி வெடிச்சுட்டா அழுதுகிட்டே இருந்தேனா பாபா கிட்ட சொன்னேனா, ஏழு வாட்டி பதினொரு வாட்டி சத்துனேன், தவாஃப் பண்ணேன், மூணு பல்ட்டி அடிச்சு அந்த மதுவை முட்டுவாங்க. சாதாரணமாக ஒரு மனுஷன் முட்டினா அவனுக்கு ரத்தம் தெரிச்சிடும், ஆனா இது வந்து அந்த பேய்க்கு தான் தாக்கும். மதீனாவில் இருந்து வந்த மகான் குடும்பத்தோடு அடக்கமாகி இருக்கும் இடங்கள். 1700 போனால் இவங்க வெளிப்பாடு வந்தது. இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கிராமத்து மக்கள் இவனுடைய மகிமையை பார்த்து அறிஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூனியம், செய்மனம், பேய் பிசாசு, பில்லி சூனியம் அப்படின்னு பாதிக்கப்படும் போது இங்கே அனுபவிச்சு பலனாகி போயிருக்காங்க. பிரச்சனைகள் தீர பூட்டப்படும் பூட்டுகள். ஏர்வாடி தர்காவில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள். மர்மம். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் இருக்கும் தர்கா மிகவும் புகழ்பெற்றது. குத்பு சுல்தான் செய்யது இப்ராஹிம் ஷகீது ஒலியல்லா பாதுஷா நாயகம் என்கின்ற மகான் அடக்கமாகி இருக்கும் இந்த தர்காவிற்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்தால் குணமடைந்து செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் மற்ற பிரச்சனைகளால் தவிப்பவர்களும் இங்கு வந்து மகானிடம் வேண்டிக் கொண்டால் அவையெல்லாம் நீங்கி நன்மை கிடைக்கும் என்பதாகவும் சொல்கிறார்கள். 200 வருஷத்துக்கு இடையில இப்ப இவங்கள் வெளிப்பாடு எப்போ வந்ததுன்னா 1700 மேலதான், 1700 போனால் இவங்க வெளிப்பாடு வந்தது. இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கிராமத்து மக்கள் இவனுடைய மகிமையை பார்த்து அறிஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூனியம், செய்மனம், பேய் பிசாசு, பில்லி சூனியம் அப்படின்னு பாதிக்கப்படும் போது அந்த அனுபவத்தை பூரா அவங்க தான் அனுபவித்தாங்க. பின்னால் நாளாக நாளோட இவங்களுடைய வெளிப்பாடு வெளியூர், வெளிநாடு, மற்ற ஊர்களிலேருந்து பாதிக்கப்பட்ட பூரா வந்துங்க அந்த சூனியத்தின் சூனியத்தின் கொடுமையை இங்கே அனுபவித்து பலனாகி போயிருக்காங்க. ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து வர போகும்போது அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து செய்வினை வச்சு விட்டுறாங்க. மூணு பல்ட்டி அடித்து அந்த மதுவை முட்டுவாங்க. சாதாரணமாக ஒரு மனுஷன் முட்டினா அவனுக்கு ரத்தம் தெரிச்சிடும், ஆனால் இதை வந்து அந்த பேய்க்கு தான் தாக்கும், இவருக்கு ஒன்றும் தாக்காது. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆள் வருவார், கத்தி எடுத்து டபா டபா டபான்னு கீறுவார், 1 ஹவர் ஒரே ரத்தமாக ஓடும். அவர்கிட்ட 8 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கார். இப்போ அது சுத்தமாக பாசனை குணப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த 1 ஹவரில் அந்த ரத்தம் நின்றுடும், பழையபடி நார்மல் நிலைக்கு வந்துடுவார். இங்கு அடக்கமாகி இருக்கும் மகான் மதீனாவில் இருந்து வந்தவர் என்கின்ற பின்னணி கதை சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியா மதீனாவிலிருந்து வந்தாங்க. அதாவது இந்த நாட்டில் வந்த அந்த நேரத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக வேண்டி எல்லாம் இது பண்ணாங்க. அதோட இங்கே வந்தாங்க. வடநாடு பூரா சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு பின்னால் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இது வடநாட்டுகளுக்கு வந்து இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணாங்க. சில இடங்களில் எதிர்ப்பு இருந்துச்சு, முக்காவாசி இடத்துல ஆதரவு இருந்துச்சு. இந்த பகுதி பாண்டியர்களுடைய மன்னர்களுடைய ஆட்சி, சேரனும் சோழனும் அவங்களுக்கு எல்லா வசதி பண்ணி கொடுத்தார். சேரனும் சோழனும் இந்த பாண்டிய ராஜா மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து அதில் ஒரு பாதுகாப்பு யுத்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தர்கா கட்டினது நவாபு. அவர் குழந்தை 20 வயசாகி வயசுக்கு வரலை. பூரா இடத்துலையும் நாட்டு மருந்துகள் சாப்பிட்டு பார்த்தா ஒன்றிலே நடக்கலை. கடைசியில் இங்கே கேள்விப்பட்டு இங்கே வந்தார். இங்கே வந்தவொடனே 3 நாளையில் வயசுக்கு வந்துடுச்சு. அதோட ஊரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய் தீர்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் இங்கே வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் தர்காவை கட்டினார். ஏர்வாடியில் ஒரு தொழுகப்பள்ளி கட்டினார். வாழ்வி நோக்கத்தில் ஒரு தொழுகப்பள்ளி கட்டினார்.
பக்கத்தில் எங்கே ஒரு நத்தம், அந்த நத்தத்தில் ஒரு சொல்லு இவனை செஞ்சுட்டு தான் அவர் போனார். எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செஞ்சு. இந்த இடத்தை ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் கொடுத்ததாகவும் மொத்தம் 666 ஏக்கர் நிலம் இந்த மகானின் மகிமையை உணர்ந்து தரப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி குடும்பத்தார்கள் வந்து இங்கே பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையின் அடிப்படையில் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாகி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு இங்கே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மன திருப்தி அடைந்ததால் இந்த 666 குறுக்கம் இனாமாக நல்ல இப்ராஹிம் இல்லவை அவர்களுக்கு இனாமாக கொடுத்தார். குதிரை ஓட்டம் இங்கே எங்கே எங்கே போகுதுன்னு சொல்லி 3 குதிரையில் விட்டாங்க. அந்த குதிரை வந்து 666 எல்லையில் போய் நின்றுருக்கு. அந்த எல்லையில் கணக்கிட்டு 666 குறுக்கங்கள் இங்கே இனமாக செம்புப்பட்டயத்தில் கொடுக்கப்பட்டது. துவா மற்றும் தவா ஆகிய இரண்டும் தான் இங்கே மகத்துவங்களை நிகழ்த்துகிறது என்று சொல்கிறார்கள். துவா என்றால் கோரிக்கையை நிறைவேற்றும்படி முன்வைக்கக்கூடிய வேண்டுதல் என்றும், தவா என்றால் பூஜித்து கொடுக்கப்படும் மருந்து என்றும் சொல்கிறார்கள். ஆன்மீகம் ட்ரீட்மெண்ட்டு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தவா துவா, துவான்டா பிரார்த்தனை, தவா மருந்து. அந்த துவாவினால் இங்கே வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு பூஜை செஞ்சு கொடுப்போம். அந்த கொடுக்கறதுல அவங்களுக்கு அந்த இறை நம்பிக்கையை வச்சு தான் அந்த ஆன்மீகத்தினால குணமாகுது. பிரார்த்தனை பண்ணி நேர்ச்சை கொடுப்போம். அந்த நேர்ச்ச பொருளை வந்து அங்கே சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து எல்லா உள்ள தீராத வியாதியெல்லாம் தீர்ந்து போயிருது. சர்க்கரை, ஈத்தம்பழம், எண்ணெய் இதுகள் தான் கொடுக்குறோம். அதுகளை எண்ணெய் அவங்க பிரசாதம் கொடுப்போம். எண்ணெய் பிரசாதம் இல்லை, எண்ணெயை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொண்டுட்டு வர பொருளை கூட வச்சு அவங்க பாத்தியா ஓதி கொடுத்துருவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிடுவாங்க. அவங்க இவங்க இங்கே கூடியிருக்கவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்திருக்காங்க, பார்க்க வர்றவங்களும் வந்திருக்காங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்கள்னா சீவினை சூனியம் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு மருந்து என்ன, இந்த கையில் வச்சு திக்கிர செஞ்சு ஓதிக்கிட்டு இருக்காங்கல்ல அதுதான் மருந்து. லா இலாஹ இல்லல்லா முகமர் ரசூலுல்லாஹ் என்ற திக்கிர சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் மருந்து. அவருக்கு கால நேரம் வரும், பாதிக்கப்பட்டவங்க கால நேரத்தில் திடீர்னு கால நேரம் வரும், நீ குணமாகி இணைஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படித்தான் நிறைய பேர் வர்றாங்க. பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டில் மதினாவில் இருந்து குடும்பத்தோடு இங்கு வந்தவராக கருதப்படும் இந்த மகான் பாண்டியர்களுடன் பகைமை ஏற்பட்டு அடிக்கடி சண்டை நடந்து வந்தது என்கின்ற தகவலும் கிடைக்கிறது. 800 வருஷத்துக்கு முன்னால் 1188 கிபி 1188 இவங்க அந்த 183 வந்து இடையில் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன ஒரு போர் நடக்குது. அவர் கைகலப்பு, கைகலப்புனா பாண்டியர்களுக்கும் இவங்களுக்கும். ஏன்னா இவங்க வந்து நல்லதை போதிக்கிறது, மனிதத்தன்மையுடைய நல்லதை போதிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. மனிதன் நன்மையாக நல்லதாக நல்லவனாக வாழணும், அவள் வந்து தூய்மையானவனாக வாழணும், அவன் மது மாதிருந்து குடி பழக்கம்னா கெட்ட பழக்கம்லாம் இல்லாமல் புனிதமானவன் வாழணுங்கிற சொல்ல வரும்போது அதில் ஒரு கைகலப்பு ஏற்பட்டு பாண்டியர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. 1188 இவங்க அந்த போர் நடந்து முடிஞ்சு அதில் வெற்றி பெற்றுருக்காங்க. அப்போ விக்ரம பாண்டியன்கிறவர் ஆண்டிருக்காருங்க. அந்த நேரத்தில் அவர் வெட்டி அந்த அவருடைய கோட்டையை பூரா இவங்க பிடிச்சி பௌத்திரமாணிக்கப்பட்டினம்ங்கிற பேரில் உள்ள அந்த கோட்டையை பிடிச்சி இவங்க ஆள்றாங்க. அதுக்கு முன்னால் இந்த இடம் வந்து தென்மதுரை அப்படிங்கிற பேரில் தான் இருந்துச்சு, தென்மதுரை அப்படிங்கிற பேரில். அப்போ இவங்க அந்த பௌத்திரமாணிக்கப்பட்ட கோட்டையை ஆண்டதுக்கப்புறம் மொத்தம் 13 வருஷம் ஆள்றாங்க. 13 வருஷம் ஒரு நேர்மையான ஆட்சி ஆள்றாங்க. இங்கே குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் ஷகீது ஒலியில்லா பாதுஷா நாயகம் என்கின்ற மகானின் அடக்கத்தலத்தோடு மேலும் சில அடக்கத்தலங்களும் காட்சியளிக்கின்றன. அவற்றில் ஒன்றாகத்தான் தர்காவிற்குள் நுழைந்ததும் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அடக்கத்தலம் காட்சியளித்தது. அதை மகானின் தர்காவை பராமரித்து உலகிற்கு வெளிச்சப்படுத்தியவரின் அடக்கத்தலம் என்று சொல்கிறார்கள். இவர் இந்த மகானின் பேரன் என்கின்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. இங்கு சீட்டு எழுதி கொடுக்கும் இடம் என்று எழுதப்பட்டிருந்தது. வருபவர்களின் பெயர் மற்றும் பிரச்சனைகளை பதிவு செய்து கொண்டு அவர்களுக்காக மகானிடத்தில் வேண்டுதல் நடத்துவார்களாம். அதே மாதிரி ஒரு சீட்டு எழுதி போடுவாங்க,
ஒரு சீட்டில் அந்த மாதிரி இது நிறைய வந்திருக்கேன். ஊரு நான் பெங்களூர் இந்த இடத்துல உள்ள ஊரு, எனக்கு நான் நல்லா வாழ்ந்துருந்தேன், எனக்கு கடை வச்சிருந்தேன், அந்த கடையில எனக்கு தொழில் பாய்ப்பு பிடிச்சி ரொம்ப கஷ்டமான நிலையில உங்கள்கிட்ட வந்திருக்கேன், எனக்கு நல்ல பொறுமை அனுப்புங்க, நான் வந்திருக்கேன் என்ன இந்த தேதி அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டையும் அந்த கையில கொடுங்க. இப்ப அதை வச்சு என்ன பண்ணாங்க, எல்லாமே மறுபடியும் வருமானம் அவர் சீட்டில் கொடுப்பாங்க கோரிக்கை என்னன்னு சொல்லி, அதை கூறுமா அங்கே பாதுகாத்துக்கிறவங்க நல்ல பிராயத்தை சந்தேகம் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க அதை வச்சு அதில் வச்சு அதை எழுதி கொடுத்து 50 ரூபாய் 100 ரூபாய் காசு வாங்கி அவங்க வச்சிருவாங்க, அதை வந்து சீட்டை கொடுத்து போடுவாங்க, அது ஒரு அவங்களுக்கு வருமானம். இப்படி வந்து அந்த நன்மை நடக்குது, கண்ணுக்கு தெரியாம ஒரு நன்மை நடக்குது. இந்த நிலையில்தான் தர்காவில் காண கிடைத்த சில காட்சிகள் மிரட்டலாய் இருந்தன. ஒரு பெண்மணி தரையில் உருண்டு புரண்டு நம்மிடம் ஓடி வந்து பேசத் தொடங்கினார். தீய சக்தியால் தான் பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மகானின் சக்தியால் தான் தனக்கு விடுதலை கிடைத்து வருவதாகவும் அவர் கூறினார். இப்ராஹிம் பாஷா அந்த இடத்துல அங்க பண்ணாங்க, நெருப்பு மாதிரி இது பண்ணுது, என் வயிற்று இருக்குது நெருப்பு மாதிரி இது பண்ணுது. நாகராஜா அவங்க என்ன பண்றாங்க, என் வயிற்றுல கட்டி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் கேஸ் வாங்கணும், நீங்கள் மண்ணு மொண்ணும் கேஸ் வாங்கணும் சொன்னாங்க. அப்படியே நம்ம மண்ணு மொண்ணு கேஸ் ரிமூவ் ஆச்சு. இப்போ என்னன்னா இது அந்த இதில் வந்து அந்த இதில் என்ன ஆச்சு, அவங்க இது இது அவங்க இது வந்து நாகராஜா வந்து சின்ன என் வயிற்றில் இருந்தாங்க 23 வருஷம். அது என்ன கர்நாடகா, அது கர்நாடகா எனக்கு தமிழ் உறுதி எல்லாம் கத்திக்குச்சு. அந்த பேச்சு 3 பேச்சு வரும் அதுக்கு நாகராஜா. அது சின்ன இருந்துச்சு, கறி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு 100 கேஜி ஆயிடுச்சு. எவ்வளோ 100 கேஜி எனக்கு தலையை பிடிச்சிட்டு 30 கிலோ தலை, 70 கிலோ அது வால் உடம்பு இப்படி இருந்தான், எப்படி இப்படி இருந்தான். அந்த சமயத்தில் அவங்க யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க, தொழுகை போவாது பெண், தொழுகை போவாது. நான் சொன்னேன், நான் தொழுகை விட்டு விட மாட்டேன். திடீரென அவர் செய்த காட்சிகள் வித்தியாசமாக இருந்தன. நடக்க முடியாமல் நடந்து வந்து கீழே விழுந்து புரண்டார். அது இவரை பிடித்து இருக்கும் தீய சக்தியின் வேலை என்பதாக கூறப்பட்டது. மக்கா, மதீனா, அமெரிக்கா, லண்டன், பாரிஸ், நியூயார்க், இந்தியா, பாகிஸ்தான், எல்லா இடத்துல போய் இருக்காங்க. ஒரு பெய் இல்லை, லட்சம் பெய் இல்லை, கோழி கணக்கு பெய்க்கிற கோடி கணக்கில் பெய்க்கிறாங்க. அது எப்படின்னா அது அது ஒரு பீச்சில் ஒரு பீச்சுக்கிட்ட பெய் இது ஆகும். நம்ம எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி பெரிய பெய் மகாராஜா பெய். என்ன பெய்? மகாராஜா பெய். தொடர்ச்சியாக நாம் உள்ளே சென்றபோது அங்கே ஏராளமான மக்களை பார்க்க முடிந்தது. ஆண் பெண் என்று இருபாலரும் இங்கே நிறைந்திருந்தார்கள். மகானை நோக்கி தங்களது வேண்டுதல்களை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் மகான் அடக்கத்தலத்தில் வைத்து பூஜித்த பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். நான் இங்கே வந்து அதிகமாக வைத்த வழி அதிகமாக இருந்தது, அதனால் வந்து இங்கே சில பேர் சொன்னாங்க, ராம்நாட்லேருந்து வந்திருக்கேன், இப்போ ஏர்வாடி தர்கா போனால் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை இரவு வந்து தங்கிட்டு யாசின் ஓதிட்டு போவேன், இப்போ எனக்கு சரியாயிருச்சு. நிறைய மக்கள் இங்கே வந்து பாதிக்கப்பட்டு வராங்க, கேரளா அப்புறம் வேறு வேறு ஊர்களிலேருந்து வர்றாங்க. எல்லாருக்கும் பில்லி, சூனியா, ஏவல், பேய் இந்த மாதிரியான கேஸு இங்கே ஜாஸ்தியாக இருக்காங்க. எல்லோரும் குணமாகி 1 இயருக்குள்ளே அவங்கவுங்க சரியாயிருது. இப்போது எல்லாம் இந்த பாதுஷா நாயகத்தோட ஒரு துவா பரக்கத்தால் நல்லதாயிருது, அதனால் வந்து நிறைய மக்கள் பயனடைகிறாங்க. இங்கு வந்து சென்ற தங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதாக நம்மிடம் கூறினார்கள். இந்த நவீன காலத்திலும் இளைஞர்கள் பலர் இங்கு வந்து செல்வதை பார்க்க முடிந்தது. அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக நம்பிக்கைதான் இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதாக நம்மிடம் பேசினார்கள்.
இந்த வில்லி செய்வினை ஏவல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு என்னதான் அறிவியல் வளர்ந்துருந்தாலுமே அதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்கன்னா டாக்டர் பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் வந்து இந்த காலத்தில் இருக்குன்ற அடிப்படையில் இங்கே வரவங்களுக்கு வந்துட்டு டாக்டரால் க்யூர் பண்ணாத வியாதிகள் வந்து வில்லி செய்வியில் ஏவலால் ஒரு வியாதி இருந்ததுன்னா அதை சரியான முறையில் வந்து அனுமானித்து சொல்லி யாருக்கு என்ன பிரச்சனைன்றது சொல்லி கனவு மூலமாக அதை காமிச்சு குறிப்பிட்ட காலங்கள் வச்சு ஐயாவே வந்து பேசுவாங்க. பேசி அவங்களுக்கு எடுத்து விட்டு அவங்க குணமாகி போய் அவங்க வாழ்க்கையில் கல்யாணம் முடித்து திருமணமாகி நல்ல நிலை அடைகிற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்துக்குவாங்க. இந்த நிலையில்தான் குத்பு சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷகீது ஒலியில்லா பாதுஷா நாயகம் என்று அழைக்கப்படும் இந்த மகானின் அடக்கத்தலத்திற்கு அருகில் இருக்கும் வடக்கு தளம் மற்றும் டாக்டர் என்று எழுதப்பட்டிருந்த சிலரின் அடக்கத்தலம் போன்றவற்றின் பின்னணிகளை பற்றி நமக்கு தகவல் கிடைத்தது. குத்பு சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷகீது ஒலியில்லா பாதுஷா நாயகம் என்கின்ற மகான் மதினாவில் இருந்து மத பிரச்சாரத்திற்காக 12ஆம் நூற்றாண்டில் இங்கு வந்தார் என்று சொல்லப்படும் நிலையில் அவரோடு அவரது மகன் மனைவி உள்ளிட்டவர்களும் மருத்துவர்களும் கூட வந்ததாக சொல்லப்படுகிறது. மகானின் அடக்கத்தலத்திற்கு அருகிலேயே அவரது மகன் அடக்கத்தலம் அமைந்திருக்கிறது. இங்கே அடக்கப்பட்டிருக்கிற பாதுஷா சையத் அபு தாஹிர் சையத் ஒலில்லா அவர்கள் பாதுஷா நாயகத்தின் மகனாவார்கள். இவர்கள் தீனுக்காக தன்னுடைய 18ஆம் வயதில் போரிட்டு வீர மரணம் அடைந்தவர்கள், ஷஹீதாகிவிட்டார்கள். இவருடைய கராமத் அற்புதங்கள் இங்கே டெய்லி தினத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. செய்வினால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைகிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய துவாபரத்தை கொண்டு குணமாகிக் கொண்டிருக்கிறார்கள். நோய் நொடியால் பீடிக்கப்பட்டவர்கள் பலவித முசீபத்தில் உள்ளவர்கள் அவருடைய கராமத்தை கொண்டு அவங்களுடைய அற்புதத்தை கொண்டு அல்லாஹு தாலா சிவாயை கொடுத்து கொண்டு இருக்கின்றான். பாஷாநாதனுடைய திருமகனாவார்கள் சையத் அபு தாஹிர் சையத் ஒலியுல்லா நாயகம் அவர்கள். இந்த இடத்தில் இவரது மனைவி அடக்கத்தலமும் மனைவியின் தாய் மற்றும் தங்கையின் அடக்கத்தலங்களும் அமைந்திருக்கின்றன. இதேபோல டாக்டர் என்று எழுதப்பட்டிருந்த சிலரது அடக்கத்தலங்களும் காண கிடைக்கின்றன. இந்த டாக்டர்களிடம் வேண்டிக் கொண்டால் நோய்கள் நீங்கும் என்பதாக நம்பிக்கை நிலவுகிறது. உடலில் உள்ள பிரச்சனைகளை கனவில் வந்து அறுவை சிகிச்சை செய்வது போல தீர்த்து வைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. டாக்டரால் கைவிடப்பட்ட அத்தனை நோய்க்கும் இங்கே பாதுஷா இடத்துல மருந்து இருக்குது. சிலர் வந்து புதுசாக வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வரப்போகும்போது நான் இந்த கனவுல கண்டேன் பாதுஷா நாயகத்தை, அதனுடைய பலனை நான் நேரில் கண்டேன், அதனால் நான் வெற்றியை பெற்றுட்டேன், அதனால் உங்கள் பாதுஷா நாயக இடத்துல நான் என்ன காரியம் செய்யணும்னு கேட்குறாரு. உங்களால் முடிஞ்சது சாப்பாடு அன்னதானம் ஏதோ உங்களால் வசதி தக்கலாம் நீங்கள் செஞ்சுட்டு போங்கன்னு சொல்கிறது. நான் சின்ன குழந்தையாக இருக்க போகும்போது ஒரு கேரளாக்கார பொம்பளைக்கு தேங்காயை பாதுஷா நாயகம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து எப்படியும் ஒரு டாக்டர் மூணு நாளைக்கு எதுவுமே உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி பாதுஷா நாயகம் வந்து மூணு நாளைக்கு பச்சை தண்ணியை கொடுங்கன்னு கடவுளை அவர் பக்கத்து அவர் ரிலேஷன்ட்டு சொல்லி போயிட்டாங்க. அதே மாதிரி பாதுஷா நாயகத்துடைய தலைமாட்டில் வச்சு அந்த தண்ணியை தான் நாங்கள் கொடுத்தோம். மூணு நாளையில் அந்த புண்ணு ஆறி போச்சு, அவங்களும் குணமாகி போயிட்டாங்க. அப்போ நான் சின்ன குழந்தைகள்லாம் வெறும் ஊசியாக கக்குவாங்க, வெறும் குண்டூசியாக பிளேடு பிளேடாக கக்குவாங்க. இப்போ ஏன் அதை பாதுஷா நாயகம் வந்து மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து அது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனால் பாதுஷா நாயகம் அதை மறைச்சிட்டாங்க. அவங்க கனவுலேயே எல்லாமே நடக்குது, ட்ரீட்மெண்ட் நடக்குது. நாம் ஆரம்பத்தில் பார்த்த பெண்மணியும் தனக்கு அறுவை சிகிச்சை நடந்ததாக பேசியது இதுபோன்ற நம்பிக்கை அடிப்படையானது என்பது குறிப்பிடத்தக்கது. மகானின் அடக்கத்தலத்திற்கு பின்பகுதியில் ஏராளமான பூட்டுகளை பார்க்க முடிந்தது. தங்களது மனப்பிரச்சனைகள், மனநலம் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் போன்றவற்றிற்காக இங்கு வருபவர்கள் பூட்டை வாங்கி இந்த இடத்தில் பூட்டுவார்கள் என்றும் பிரச்சனைகள் நீங்கி செல்லும் போது பூட்டை கழட்டி விடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு பூட்டு தானாக வெடித்துவிடும் என்கின்ற கருத்தையும் சிலர் கூறினார்கள். போட்டு போட்டு போட்டுருக்காங்களே அவங்களுடைய மனசு இறுக்கமாக இருந்துருப்பாருங்க. பூட்டி இருக்கு, இருக்கும் அவனுடைய மனசு
எல்லாம் உடம்பூரா சீவன சூன்யத்தை பல விதமான பாதிப்பு ஏற்படும். கையிலையோ காலிலையோ இல்லை எஞ்சிலையோ உடம்புலையோ சிந்தனையிலையோ பல ஈனத்திலையோ கொண்டு போய் வச்சு பல விதமான கஷ்டங்களை உண்டி பண்றோம். அப்ப அவசியம் பண்ணுவோம், ஒண்ணுமே மனசு போனவனும் என்ன பண்ணாங்க, என்னுடைய இறுக்கமான நிலை, அந்த இறுக்கமான நிலை இப்ப இந்த பூட்டை மாதிரி இருக்குது. அந்த பூட்டை திறந்த உடனே எப்படி இந்த பூட்டை திறக்கும் போது கம்ப்ளீட்டா என்னுடைய மனசுல உள்ள கஷ்டம் இருக்க இருக்க எல்லா சொல்லையும் எல்லாம் போயிடணும் அப்படின்னு ஏந்த ஒரு பூட்டை ஒண்ணு பூட்டி போடுவாங்க. பூட்டு போடும்போது அந்த பூட்டு வந்து அவங்க அவர் வருத்தகனா தான் நின்று குணமாகும். அப்படியே வந்துக்கும்போது அவங்க போட்ட பூட்டை திட்டின்னு வெடிச்சுவாது. வெடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த வெடிக்க அந்த காய தடியை வெளியே விட்டு வந்து அப்போ அந்த அந்த வரும்போது இவங்களுக்கு ஓரளவு சுகமாயிடும். அந்த பூட்டு வெடிச்ச உடனே குணமாயிடும். அதனால அந்த மாதிரி அந்த நம்பிக்கைக்காகவும் அவங்க செய்யறாங்க. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை ஏர்வாடி தர்காவில் அனைவரையும் இணைப்பதாக சொல்லப்பட்டது. இதற்கு சாட்சியாக ஆண்டுதோறும் நடக்கும் சந்தனக்கூடு திருவிழாவும் இங்கு புகழ் பெற்றது. ஜாதி மத பேதம் இல்லாமல் ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள். அப்போது ராமநாதபுரம் அரச வம்சத்து வாரிசுகளும் தவறாமல் கலந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது. ஏர்வாடி தர்காவுக்குள் அடக்கமாகி இருக்கும் மகான் உண்மையிலேயே சக்தி படைத்தவர் என்கின்ற நம்பிக்கை பல நூறு ஆண்டுகளாக இந்த பகுதியில் நீடித்து நிலைத்து வருகிறது. இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.